வணக்கம் மக்களே, நாங்க உங்க தமிழ் பிகாப்பிள். ஸோ நம்ம மாட்டு வண்டி லைஃப் சீரீஸ்ல இன்னைக்கு எபிசோடு 1 தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நம்ம ஒவரில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்க மணப்பாடு வந்துட்டோம். சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு இடங்க, மறக்கவே முடியாது வாழ்நாள்ல. சோ இங்க உள்ள மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டு. சோ அதனாலதான் நம்ம இப்ப உங்க மாட்டு வண்டியில இங்க வந்திருக்கோம். சோ இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா இனி மணப்பாடுல இருந்து அப்படியே குலசேகரப்பட்டினம் வழியாக போய் திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் தூத்துக்குடி, தூத்துக்குடியில இருந்து பாத்தீங்கன்னா மதுரை தான். கடலுக்கு போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. வேற லெவல்ல ஒன் பை ஒன்னா போட்டு வந்துட்டே இருக்கு. உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா மீன் தான், சால ஐல அப்படி இப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கு. கரைக்கு ஒதுக்கும் போதே வழியில இருந்து எல்லா மீனையும் பிரிச்சிட்டு இருக்காங்க. போனா ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு நல்லா சாப்பிடலாம் போல. ஆனா என்ன குழம்பு வைக்கணும், வரவெல்லாம் பறக்கி எடுத்து. வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் வேற நமக்கு வாங்கி தந்துருக்காங்க, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸ்டே பண்ண போறோம்.
நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மணப்பாறையில தான் இருக்கோம். சோ மணப்பாறையில இருந்து இப்ப கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. சோ இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு நாங்க ஸ்டே பண்ண போறோங்க. வாங்க நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டி தரேன். சோ வானத்தை பாருங்க, செக்க சிவந்த வானம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இதுதான் இது என்ன அறுத்துறாமா? செக்க வானம் இல்ல, செக்க சிவந்த வானம். எப்படி போறான் பத்தியில் அடங்காத ராட்டினத்தில் ஏறிக்கிட்டு வேலவா வட்டா போயிட்டு வரேன். சாப்பிட்டாச்சா? என்ன என்ன சாப்பாடு? ஆ சாப்பிடா. ஸோ ஈவினிங் ஃபுல்லாக வண்டி ஓட்டி நம்ம ஃபுல்லாக குலசேகரப்பட்டினம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஊருக்குள்ளே தான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோங்க. இங்கே தான் தூங்க போகிறோம். ஸோ டென்ட்டெல்லாம் போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கிளம்புறோம். காசிக்கு தீவனம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு இருக்கு. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். நன்றி மக்களே.